கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வேத வசனத்திற்கு செல்வோம். கடைசி 2 பேதுரு 1 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிப்போம். 2 பேதுரு 2 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிப்போம். நாம் ஒரு தலையில சாய்த்து தேவனுடைய சுமத்தில் ஒப்புக் கொடுப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களின் மூலமாய் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எதை பேச விரும்புகிறீரோ அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீர் எதை பேச விரும்புகிறீரோ ஆண்டவரே கர்த்தாவே, இன்று ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை எந்த ஆகாரத்தினால் நீர் திருப்தியாக்க விரும்புகிறீரோ அப்பா ஆண்டவரே, நீரே இதை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. நான் மறைய வேண்டும் அப்பா, நீரே வெளிப்பட வேண்டும் அப்பா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. மைமீன் பிதாவே, என்னுடைய மனுஷிக ஞானம் மறைக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படும் எல்லாவற்றையும் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனை நீ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் எனில், 2 பேதுரு 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் எனில், நாம் ஒருவரை வாசித்துக் கொண்டே அப்படியாக செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. முதலாவது யாருக்கு எழுதுறாரு இதை? முதலாவது இது நீங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட் பீட்டர் நீங்கள் படித்தீங்கன்னா, முதலாவது பேதுரு எழுதப்படும் போது அது ஒரு குறிப்பிட்ட சமூக ஒரு ஆசியா மைனர் உள்ள ஒரு சில சபைகளுக்கு மாத்திரமே எழுதுகிறார். 2 பேதுரு எழுதும்போது இது எப்படி எழுதுகிறார் என்றால், இது எல்லாருக்கும் அவர்களை போன்ற முதலாவது ஆதி சபையின் காலத்திலே பெற்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களைப் போல விசுவாசத்தை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி அவர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? தேவனையும், 2வது வசனத்திலேருந்து வாசிச்சோன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அடுத்து சொல்றாரு, தம்முடைய காருண்யத்தின் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. 1வது வசனத்தில், 2வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால். இங்கு பார்க்கிறோம், அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அடுத்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இங்க 8வது வசனத்துல, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இன்றைக்கு அப்படி என்றால் இந்த வேத வசனத்துல என்ன சொல்றாரு பேதுரு? தேவனை பற்றிய அறிவு நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேக ஒரு வசனம் ஏசாயாவில் பார்க்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் என்று. இன்றைக்கு தேவனை பற்றிய அறிவு, கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார், நாம் வணங்குகிற தேவன் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் செய்தியிலே வாசித்தோம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்படி இருக்காரு? உனது வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். உன்னை காக்கிறவர் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் இதை பார்த்தோம். நம்முடைய தேவன் யார் என்ற ஒரு அறிவு நமக்கு இருந்தால்தான் நாலேஜ் இருக்கு. நாலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு சில பேருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கோபம் வந்துடும். அறிவுன்ட்டு அப்படி இருக்க வேணாம். அந்த அறிவு ஆனால் தேவனை சொல்றாரு, தேவனை பற்றிய அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கிறோமா? இந்த தேவனை பற்றி அறிவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை முதலாவது பார்ப்போம். அதை அவர் அறிகிற அறிவினாலே நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலும் கிருபையும், தேவனுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வந்து சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. குடும்பம் இருக்கிறவங்க இல்லை, குடும்பம் இல்லாதவருடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு சமாதானம் இல்லாத நிலைமை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது சமாதானம் கிடைக்கும்? அவன் தான் வணங்குகிற தேவன் நாம் யாரை தொழுது கொள்ளுகிறோமோ அவர் யார் என்பது அவனுக்கு தெரிந்ததென்றால் அவனுடைய வாழ்க்கையில் என்னங்க சமாதானம் இருந்தது பெருகுமா? அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை அவன் அறிந்து கொள்ள முடியுமா? அதனால சொல்லப்படுகிறது, என்ன சொல்ல இதில் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தில்
பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பவுல் சொல்லும்போது சொல்றார் அத்தனை பாடுகள். ஒரு பவுலுடைய வாழ்க்கை நாம் முழுவதும் படித்தோம் என்றால் வேதத்தில் அநேக காரியங்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது பவுல் அவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டான். தேவன் அவனை அழைக்கும் போதே என்ன சொல்றாரு, இவன் எனக்காக என்ன பண்ண போறான், அவன் அநேக பாடுகளை படப்போகிறான்ட்டு. பட்டணங்கள் தோறும் தனக்கு கட்டுண்டு என்று தெரிந்தவன், ஆனாலும் சொல்றாப்ல இதெல்லாம் நான் கவலைப்பட போய் போறதில்லை. அதான் சொல்றாரு, நான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நாலேஜ் இல்லாதனால்தான் மற்ற உலகத்தாரை போல தான் நம்மளை அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறோம், ஓகே மற்ற தேவர்களை இவரும் ஒருத்தருன்ட்டு நிறைய நேரங்களில் காம்ப்ரமைஸ் ஆயிடும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால தான் இங்கே பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, இந்த ரெண்டு மூன்று இடங்களில் சொல்கிறாரு, அறிகிற அறிவினாலே, அறிகிற அறிவினாலே தான் கிருபையும் சமாதானமும் நமக்கு என்ன பண்ணுவான், பெருகுமா. இந்த அறிவு இருக்கிறதுனால ஒரு ஒரு மனிதன் யோபுவை குறித்து பார்க்கும்போது சொல்கிறாரு, யோபுவுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறோம், யோபுவை போலன்னு சொல்லிட்டு இருக்கோம். யோபுனுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள், அவனுடைய சம்பத்து இழந்து விட்டது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். மிகவும் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தவன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் போன பிறகும் அவன் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், யோபு 19:25-27 வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியும், குழந்தைங்கள்லாம் போயிட்டாங்க, எல்லாம் மரணம், ஒன்றின் பின் ஒன்றாக அவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் ஆகிவிட்டது, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போன பிறகு அவனுடைய ஒய்ஃப் சொல்கிறாப்புல, அவனுடைய சரீரத்திலும் அநேக விதமான வேதனைகள் எல்லாம் வந்த பிறகு அவன் சொல்கிறாப்புல, யோ அந்த 19:25-27 அவனால் எப்படி சொல்ல முடியுது, சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ தட் மை ரெடீமர் லிவர், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் சுரட்டினாலே சுரண்டி கொண்டிருந்தான் சொல்லப்படுகிறது, ஓட்டியை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்தான். அவன் சொல்றாப்ல, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து, அவனுக்கு ரிசரக்ஷனை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. தான் வணங்குகிற தேவன் அவர் உயிருள்ள தேவன், மற்றவங்களை போல கல்லோ மண்ணோ கிடையாது, மரம் கிடையாது. நம்முடைய தேவன் யார், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்றாப்புறம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ள எந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்றார். சொல்றாப்புல யோபு 42:2 அத்தனை பிரச்சனைகளும் நிறைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருது. கடைசி நேரத்தில் ஆண்டவர் பெரிய மாறுதலை கொண்டு வரும்போது, அவன் இழந்தவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் போது, அப்போ சொல்றாப்புல யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே சகலம் என்கிற போது அது என்னவா இருந்தாலும் சரிங்க, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு எப்படிப்பட்ட காரியம், லேசான காரியம். நம்மளுக்கு இந்த ஒரு நாலேஜ் இருக்கணுங்க. அதான் சொல்லப்படுது, தேவனுக்கு ஏன் வந்து பேதுரு திருப்பி திருப்பி அறிகிற அறிவு, அறிகிற அறிவு என்று சொல்றார்னா, இந்த அறிவு நமக்கு இருந்தால்தான், தேவனை பற்றிய இந்த அறிவு நமக்கு இருந்தால்தான், நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும். ஏசாயா 50:7 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சில காரியங்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ, நம்முடைய ஃபேமிலி சர்க்கிள், நம்முடைய மத்திய உறவினர்கள் மத்தியிலோ சில நேரங்களில் நடைபெறுகின்ற சில காரியங்களை பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகின்ற சூழ்நிலையை போல் காணப்படலாம். ஆனால் நமக்கு மட்டும் தேவன் மீது நம்பிக்கை இருந்தது என்றால், அவர் என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இந்த நாலேஜ் இருந்ததுன்னா, இது இல்லைன்னால நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, சமாதானம் கெட்டு போயிடுது. ஒருத்தர் நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஒரு சமாதானம் கெட்டு போயிடுது. ஆனால்
என் தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார் என்ற ஒரு நாலேஜ் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்லப்படுகிறது, அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் என்னாங்க பெருக கடவுது. இதனால் தாவீதை நினைச்சு பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கை முழுவதும் ஓட்டம். ஆனால் சொல்றாப்ல, கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுத்த எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. என்ன ஆயிடுவோமோன்ட்டு, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுமோ, எதிர்காலம் எப்படி அமையுமோ. சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 46:1 சொல்லும் போது சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போறது கிடையாதுங்க. ஏதோ சங்கீதம் நமக்கு தெரிஞ்ச வசனம் கேலண்டர்ல பார்த்தோம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், இதெல்லாம் இட்ஸ் எ நாலேஜ் அபவுட் அவர் காட், நம்முடைய தேவனை பற்றிய அறிவு. அவர் சொல்றாரு அடைக்கலம். எனக்கு எத்தனையோ நல்லது, அடைக்கலம் என்பதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும். ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து போகிறது கிடையாது. அடைக்கலம் என்றால் என்ன? அநேக தேசங்களில் நான் பார்க்கிறோம், இலங்கையிலிருந்து எத்தனையோ பேர்கள் அடைக்கலமாய் அகதிகளாய் நம்முடைய தேசத்திற்கு வருகிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த நிலங்களை அவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசத்தில் போகும்போது அடைக்கல பட்டணங்கள் என்று உருவாக்கி கொடுத்தார். இந்த அடைக்கல பட்டணங்கள் ஏன் உருவாக்கப்பட்டதென்றால், ஒரு மனிதன் ஏதாவது கை பிசகாய் ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் அவன் உடனே என்ன பண்ணணும், வேத நியமத்தின்படி அவன் கல்லறி, அவனுக்கு கொலை செய்யப்பட வேண்டும். ஒருத்தன் கொண்டுட்டான்னா அவனுக்கு கொலை செய்யப்பட வேண்டும், ஜீவனுக்கு ஜீவன் இருந்தது. ஆனால் அவனுடைய சாட்சிகள், அவனுடைய கேஸ் நிரூபிக்கப்படும் வரை, அவன் ஒரு கால அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய் உள்ள நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை யாரும் செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. அடைக்கலம் என்பதனுடைய அர்த்தம் தான், நம்ம என்ன பண்ணுவோம், சரணாகதி, கம்ப்ளீட்லி வி ஹேவ் டு சரண்டர் பிஃபோர் காட். நம்ம முற்றிலுமாய் தேவன், அவர் எப்படி இருக்காரா, நமக்கு அடைக்கலம். அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனாய் இருக்கிறார். அதான் சொல்றார் அப்போஸ்தலர்களை பார்க்கும் போது, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். நம்முடைய முயற்சினால் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. தேவனுடைய பெலனால் மாத்திரமே நம்ம இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவி தருகிற பலனால் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்ட முடியுங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எல்லாவற்றையும் சக்சஸ் பண்ண முடியுங்க. சங்கீதம் 18:2 தாவீது அந்த ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து எத்தனை வெளிப்பாடு, அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக்கு அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும். இன்னைக்கு பார்க்கணும், சின்ன இந்த ரெட் ஃபோர்ட்லாம் பார்க்கணும், விமாமா பெரிய செவர் இருக்கு. அந்த காலத்தில் அப்படிதான், யாரும் உள்ள போயிட முடியாது, அவ்வளவு பெரிய இது, பாதுகாப்பு. என் கோட்டையும் என் இரட்சகரும், அவர் யாருங்க, என்னுடைய இரட்சகர் இயேசு என்று அவருக்கு பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க அவர்களை ரட்சிப்பார் என்று. அவர் என்னுடைய இரட்சகர், ஹி இஸ் மை ரெடீமர், வி ஷுட் நோ தட். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவன். இந்த நாலேஜ் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக முடியுங்க. சொல்றாரு, என் கேடகம் என் துருகமும் என் கேடகமுமாய் இருக்கிறார். நீங்க போர் இந்த வார் பிலிம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கேடகம் ஷீல்ட். அந்த ஷீல்ட் என்ன பண்ணுங்க, நம் மீது எந்த விதமான, நம்ம அந்த ஷீல்டை வச்சிருக்கும் போது எதிரிகள் தாக்க வரும்போது எந்த விதமான தாக்குதலும் நம் மீது விழாது. அவர் சொல்றாப்ல, என் மீது விழ வேண்டிய அடிகளாக தான் எஸ்ஐயா 53 நம்ம வாசித்து பார்த்தோம் எனில், நம்முடைய பாடுகள் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எல்லாம் ஏ மேல விழுந்திருக்கணும், எல்லாம் ஏ மேலையும் உங்க மேலையும் விழுந்திருக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் தாங்கிக் கொண்டார். தட் இஸ் அ ஒர்க் ஆஃப் த ஷீல்ட், அதுதாங்க ஷீல்டு. அந்த கைகளை வைத்திருக்கும் போது எதிரி அவனுடைய வாளால் அடித்தான் என்றால் அது நம் மீது விழ வேண்டியதை தாங்கிக் கொள்ளும். இந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறதுங்க. நம்ம யார் அதனால சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்றாரு. தட் இஸ் அ ப்ரொடெக்ஷன், அதுதான் என்னங்க நம்முடைய பாதுகாப்பு. இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்ததுன்னா அப்போதாங்க நம்முடைய வாழ்க்கையிலே எதை பற்றியும் நம்ம சமாதான குறைவு இருக்காது, சமாதானமும் அவருடைய கிருபையும் நமக்கு பெருகுமாம். என் ரட்சணிய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹைட் டவர், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹைட் டவர், பெரிய உயரம், அவ்வளோ சீக்கிரத்தில் போய் யாரும் அவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஏசாயா 1:3 சொல்லும்போது அவர் தேவன் வருத்தப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பின்பு கூட அவர்கள் தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தாங்களாம். சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும். ஒரு கழுதை விட்டிங்கன்னா கழுதை வளர்க்குறவன்ட்ட அது எங்கெங்கயோ மேய்ஞ்சிட்டு இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ராத்திரி அவன் வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும்.
அதான் சொல்றாரு, மாடுத்தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. எரேமியா 4:22 சொல்றாரு, என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போதுதான் என்ன பண்ணுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தான் சமாதான குலைச்சல்கள் ஏற்படுகிறது. என்னென்னலாம் சொல்றாருங்க பேதர், அதனால தேவனை பற்றிய அறிவு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இதே 2 பேதுரு 1:3 சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்றிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. என்ன கிடைக்குதாங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்றிய யாவற்றையும். மத்தேயு 6:1 சொல்லும்போது சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் போட்டிருக்காரு ஆண்டவர். சொல்கிறாரு, உடைக்காக நீ கவலைப்படுவது என்ன, நீ ஆகாரத்திற்காக நீ கவலைப்படுகிறது என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஏன் சொல்கிறார், இதெல்லாம் தேவையில்லை, நீ இப்போ கவலையப்படாத. அந்த அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மை அழைத்தவர் யார் என்பது, அவர் எப்படி அழைத்தாராம், தம்முடைய மகிமையினாலும். அவர் எப்படிப்பட்டவருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன், அவருடைய மகிமையினாலே அழைத்தார். இன்னைக்கு ஒருத்தவங்க பா நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியும் இன்விடேஷன் கொடுக்குறவங்க யார், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அப்படி அவங்களுடைய கெப்பாசிட்டி எந்த ரேஞ்சில் இருக்கும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போகும். ஏன்னா அவங்க கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்றவங்களுக்கு எப்படி அவர்கள் வந்து எல்லாம் விருந்து வைப்பாங்கன்னா, தன்னுடைய க்ளோரி, அவங்கள என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகிறப்போ அவங்க சொன்னாங்க, அவ்வளோ வெரைட்டி இருந்தது. சொன்னாங்க உள்ளே வரப்போ சொன்னாங்க, நீங்கள் உள்ளே என்ட்ரானாலே அந்த என்ட்ராகிறப்பையே வந்து அந்த நம்பர் கவுண்ட் ஆகிடுமா, நீ உள்ளே போய் பிளேட்டை தொடுறியோ இல்லையோ. 1500 ருபீஸ் என் வாழ்க்கையில் இது நான் பெரிய காரியமாக பார்த்தேன் நான். ஏன் அப்புறம் கேட்குறப்போ சொல்லப்போ ரெண்டு வரும் கிடையாது, இல்லைங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவங்களுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவதற்காக. அதே போல தான் ஒரு மனிதனே இப்படி யோசித்தால், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் அப்படிப்பட்டவர். ஒரு மனிதனை அழைக்கும் போது ஆதியாகம் 1:1 போனீங்கன்னா தெரியும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். தன்னுடைய மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னதாக அவனை ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியிலே தேவன் அவனை அழைக்க விரும்பவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட்டு, அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டு, கடைசியில் அவனுக்கு படைச்சு அவன்கிட்ட அதிகாரமும் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், நம்முடைய நீதி நிமித்தம் அல்லங்க, அவருடைய காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்குதா, இந்த ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வென்றிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, டிவைன்லி பவர், அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. பிளஸ்ஸிங் மட்டுங்களுங்க, இன்னொரு பெரிய ஒரு எஸ்கேப், இச்சையினால் என்னது தந்தருளினதுமன்றி. இது மட்டும் இல்லைங்க, இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பங்காளர்களாக இருப்பதில்லை, பார்வையாளர்களாக இருக்காங்க. இன்றைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இந்தியா வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் விசிட்டர் தான், நம்ம எல்லாம் அத்தனை பேருமே பார்வையாளர்கள் தான். அதில் பூழ்ந்து ஃபீல்டில் போய் விளையாடுறான் பாருங்கள், ஹீஸ் ஒன்லி த பார்ட்டேக்கர், அவங்க தான் என்னது அந்த இதனுடைய வெற்றியினுடைய பங்காளர்கள். என்ன ப்ரைஸ் வந்தாலும் என்ன வந்தாலும் அவனுங்களுக்கு தான் கிடைக்க போகுது, நம்மெல்லாம் பார்வையாளர்கள் தாங்க இருக்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்ன இருக்கு, மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களுக்கு தேவரால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மாத்திரமே பார்த்து பார்த்து அநேக நேரங்களில் நம்ம பெருமைப்படுறோமே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நாம் பங்காளர்களாக ஆக வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. முதலாவது தேவன் நம்ம இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பு வைக்கிறார். அப்புறம் சொல்றாரு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும்
மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய மெசேஜுங்க, கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, 25 பக்கத்துக்கு நான் வசனம் எழுதி வச்சுருக்கேன். நிச்சயமாக எனக்கு அரை மணி நேரத்தில் இதை கொடுக்க முடியாது, ஏன்னா 8:30 நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க அடுத்த சர்வீஸ்க்கு. இன்னும் நான் மெசேஜுக்குள்ளேயே போகலன்னு தான் சொல்கிறோம். இட்ஸ் அப் ஓன்லி த ஒன் பார்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஜஸ்ட் நான் ஓட வேண்டியதான் போகும். அடுத்து சொல்கிறாரு, இதற்கப்புறம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்முடைய பகுதியிலே என்ன செய்ய வேண்டும்? அடுத்து இன்னொரு வசனம், 8 வசனத்தை வாசிச்சிடறேன். ஃபஸ்ட்டு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பிறகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க விட்டார். நம்ம என்னவோ வீணராகவும் இருக்க மாட்டோம் தேவனுடைய சமூகத்தில், கனியற்றவர்களாக இருக்க முடியாது. எப்படி இந்த அறிவு இருந்ததுன்னா போதுங்க. அதற்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லுது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பிறகினால். இந்த நாலேஜ் மட்டும் இல்லைங்க, இந்த நாலேஜோட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல முடியுங்க. சொல்கிறாரு, திருப்பி அந்த வசனத்திற்கு 5 வசனத்திற்கு, இப்படி இருக்க இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய நாலேஜ் இருந்ததுன்னா, தேவனை பற்றிய அறிவு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு இப்படி இருக்கிறபடியால், நம்ம எப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கிறபடியால், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பி டெலிஜென்ட், டெலிஜென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதிக ஜாக்கிரதை, நம்ம வீடு வரக்குள்ளே பூட்டு போட்டோமான்னு திருப்பி பார்க்கறது, கேஸை மூட்டோமா பார்க்கறது, அந்த ஜாக்கிரதை கிடையாது. இது சொல்லப்பட்டிருக்கிறது டெலிஜென்ஸ். இந்த வார்த்தைக்கு என்ன ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யூ ஹாவ் டு டேக் அ சின்சியர் எஃபர்ட். நம்முடைய பகுதியிலே எடுக்க வேண்டிய முயற்சிகள், நம்முடைய பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன இருக்கா, இப்படி இருக்க இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் அவரை அறிகிற நாலேஜில் இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய், அப்படின்னா நீங்கள் நம்ம பிரயத்தனம் இதில் எழுதப்பட்டிருக்கு, யூ ஹாவ் டு டேக் அ எஃபோர்ட் ஆன் யுவர் சைட். நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணுமாங்க, உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும். முதலாவது விசுவாசம் ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் இதை தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் ஒரு ஒரு வசனங்களை மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே ஓட வேண்டியதான், ஒரு 5 முடித்தோம். ஓகே, இந்த விசுவாசம், உங்கள் விசுவாசத்தோடு. அநேக செய்திகளை கேட்டிருப்போம், அநேக நம்ம எல்லாமே விசுவாசிகள். நம்ம யாரை கேட்டாலும் பிலீவர்ஸ், வி வில் சே தட் ஆக்சுவலி வி ஆர் த பிலீவர்ஸ், நம்ம விசுவாசிகள் என்று நாம் சொல்லுவோம். இந்த விசுவாசம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே மேலே கொண்டு போக முடியாது. நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. என்ன சொல்லப்படுகிறது, விசுவாசத்தோடு தைரியமும் இருக்க வேண்டும். ஒரு முரட்டு தைரியம் கிடையாது, பக்கத்துக்காரன் அடிக்கிறது கிடையாதுங்க, தேவனுக்கு ஏற்ற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு தைரியத்தை பற்றியும், அந்த தைரியத்தோடு ஞானத்தையும். விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம். நம்ம மொத்தமாக நான் சுரிக்கிறேன், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன். தாவீது, இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்க்கும்போது முழு ராணுவம் பயப்படுது. சவுலும் பயப்படுறாப்புல, ராஜாவுக்கும் பயம், முழு இராணுவத்திற்கும் பயம், ஒரே ஒரு மனிதனை கண்டு. அவன் வந்து ஒன்றும் சொல்ல, நீ எங்களோட ஃபோல் ஆர்மி வந்து நம்ம ஃபைட் பண்ணுவோன்னு சொல்ல, ஏன் ஒருத்தன்ட்ட யாராவது ஒருத்தன் வாங்க மோதுங்க, நான் ஜெயிச்சேன்னா உங்கள் ஆளுங்கள்லாம் எனக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என் ஆளுலாம் உங்களுக்கு அடிமைன்ட்டு. ஆனால் இங்கே பார்க்கும்போது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே பயம். முதலாவது அவருக்கு விசுவாசம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் கிடையாது, அதனால தான் பயந்தாப்புல. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா இருந்தபோதும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை பற்றிய அறிவில்லாத ஒரு காரணத்தினால்தான். ஆனால் தாவீது ஒன்று இளைஞன் வராப்புல, தேவனோட அனுபவம் மிக்க ஒரு மனிதன், தேவனை பற்றிய அறிவு உள்ளவன், விசுவாசம் வைக்கிறவன், அவன் வராப்புல சவுல்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. சவுல்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாப்புல, விருத்த சேதனம் இல்லாதவன், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த இவனுடைய பிலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அது விசுவாசங்க. ரெண்டாவது தைரியம் அவனுக்கு, நான் பார்த்துக்கிறேன். அவன் சகோதரெல்லாம் சொல்கிறாங்க, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய துணிச்சலை நாங்கள் அகங்காரத்தை நாங்கள் அறிவோம், நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ, நீ பிரச்சனை உனக்கு வேணான்ட்டு. ஆனால் சொல்கிறாப்புல, அவன் தேவனுடைய சேனைகளுடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவனை அவன் நிந்தித்தான். அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க, அவனுக்கு விசுவாசம் மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய வாழ்க்கையிலே தைரியம் இருந்தது. இன்னொரு காரியங்க, அந்த தைரியத்தோடு அவனுக்கு எப்படி இருந்துங்க, ஞானம் இருந்தது. என்ன ஞானம், அவன் என்ன எடுத்துகிட்டு போனான், சவுல் என்ன கொடுத்தான், அவனுக்கு பட்டையங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாப்புல, அவன் எல்லாத்தையும் போட்டு பார்த்தான், இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது பண்ணிட்டான். அவன் கற்களை எடுத்து கொண்டு போனான். அவன் ஏன் கல்லை எடுத்துகிட்டு போனான் தெரியுங்களா, அது தேவனுடைய ஒரு பெரிய காரியம் அதில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 2 சாரி லேவிய ராகத்தில் வந்து 24 வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, அவன் ஏன் வந்து கல்லப்பை, ஒரு நிமிஷம், லேவிய ராகம் 24 16 வசனம்,
கர்த்தருடைய நாமத்தை யாராவது ஒருத்தங்க வாசிப்போம். லேவியராகம் 24:16. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் கோலியாத் வந்து என்னங்க செஞ்சிட்டு இருந்தான், கோலியாத் வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சேனையை நிந்தித்தான், தேவனுடைய சேனையை நிந்தித்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்தான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். என்னங்க டூல் யூஸ் பண்ணும்? அங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன் என்னன்னா கத்தியோ கித்தியோ எதுவுமே தேவையில்லை. அடுத்த வசனம் அதை கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். பரதேசியானாலும், அவன் வந்து வெளிநாட்டுக்காரனோ இல்லை அந்நியனா இருந்தாலும், சுதேசியானாலும் நம்முடைய சிட்டிசனா இருந்தாலும், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதுக்கு என்னங்க வெப்பன் யூஸ் பண்ணவங்க? எல்லாம் கத்தியால் எடுத்து குத்துருங்கன்னு இல்லை, கல்லு தாங்க. அவன் கல்லை யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதுதான் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானம் வேணும். இது இருந்ததுனால தான் இந்த டெக்னிக், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சவுலுக்கு தெரியாது. சவுலுக்கோ அவனுடைய மிலிட்டரிக்கோ ஸ்ட்ராட்டஜி அவன் அதை கவனிக்கவே இல்லை. அவன் வந்து இன்னொன்று சொல்றாப்புல, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அது ஞானம். ஏன் விருத்த சேதனம்? நான் விருத்த சேதனம் உள்ளவனையா? நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியவன். இவன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவன். அவன் வந்து சொல்ல முடியுமா? ரெண்டாவது சொல்றாரு, அவன் தேவனுடைய சேனையை நிந்தித்தான். அவன் கல்லை வச்சு அடிச்சிட்டான் தான். அவனுக்கு கோலியாத்துக்கு பயங்கர கோவம், என்னடா தடி எடுத்துட்டு வரேன் நான் நாயான்னு கேட்டாப்புல. அவன் தடியை தான் பார்த்தான், இவன் கையில் இந்த கல்லை பார்க்கல. இவன் கல் எடுத்து அவனை ஏன் அடித்தான்னா, காரணம் என்னவென்றால் அந்த ஸ்டேட்டஸ் தான் ஞானம், தேவனுடைய ஞானம். இது எப்போ இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில்? இது வேணுமா? பவுல் அதனால்தான் பேதுரு எழுதுறாரு, இந்த விசுவாசத்தோடு தைரியமும் தைரியத்தோடு ஞானமும். பரத்திலிருந்து பெறப்படும் ஞானத்தை கேட்கணும். யாக்கோபு 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். நிறைய வசனங்கள் எனக்கு, ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம், குறைஞ்சது ஒரு மணி நேரம் ப்ரீச் பண்ண வேண்டியது. இது காலையில் 7 மணிக்கு உட்காந்துங்க, ஒரு வாரமாக மெசேஜை யோசித்து மைண்ட்லேயே வச்சுருந்து 7 மணிக்கு உட்காந்தேன். நான் மெசேஜை முடிக்கிறப்ப 3 மத்தியானம். ஆனால் வித் இதுன்னு 2-3 வாரமாக எடுக்க வேண்டிய ஒரு செய்தி. தெர் இஸ் நோ அதர் வே. ஓகே, இதுக்கப்புறம் என்ன வேண்டுங்க? நான் முடிச்சு 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. இப்போ ஞானத்தோடு இச்சையடக்கம், ஞானம் இருக்கலாம், இன்றைக்கி இச்சையடக்கம். அந்த 1வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணுறாராம், இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. நீங்கள் ஆதியாக 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 1வது பாவம் இந்த உலகத்தில் எப்படி பிரவேசித்தது என்றால் இச்சையினால் தாங்க பிரவேசித்தது. ஆண்டவர் சொல்கிறார் இந்த கனியை சாப்பிடாதன்ட்டு. ஆனால் ஏவால் அந்த கனியை பார்க்கும்போது எப்படி இருந்ததா, யாராவது ஒருவர் படிப்போம். ஆதியாகம் 3 அதிகாரத்தில் 6வது வசனம் நினைக்கிறேன், 5வது 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அவர் எப்படிப்பட்டதா, 1வது தவறு எங்கே வந்தது, அது எப்படிப்பட்ட பழமாக இருந்ததா, அந்த விருட்சம் விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். இட் இஸ் அ வே, ஒன் கைண்ட் ஆஃப் த லஸ்ட், ஒரு வகையான இச்சை. அது சொல்கிறாப்புல, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருந்தது இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். இதாங்க, அதனால் சொல்கிறாப்புல, பாவத்தினால் இந்த உலகத்தில் உண்டான இச்சைக்கு அதை நம்மை தப்புவிக்கிறது என்று. அடுத்து சொல்கிறார் இப்போ இச்சையோடு, இச்சை இலக்கம் மட்டும் இல்லைங்க, இச்சை இடத்திற்கு அப்புறம் பொறுமை வேணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் தேவன் சில காரியங்களை சொன்னார் என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியமாக வேணும். அப்புறம் அவன் நினச்சி பாருங்கள், 75வது வயதிலே தேவன் தரிசனமாகி அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை உண்டாக்குவேன்ட்டு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் எல்லாம் சொன்ன பிறகு 25 வருடங்கள் அவன் காத்திருந்தான். சாராளால் காத்திருக்க முடியலங்க. சாரால் என்ன பண்ணாப்புல, இடையிலேயே அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாப்புல. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒன்று செய்தார் என்றால் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். அதை நாம் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பொறுமையிலே மிகவும் ஒரு பிடித்த ஒரு என்னன்னு வச்சுக்கோங்களேன், பெதஸ்தா குளத்தில் வெயிட் பண்ணால் பாருங்கள், 38 இயர்ஸ் அவன் தேவனுக்காக கூட இல்லைங்க. இப்போ வந்து ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் செய்தார்,
யோசேப்புக்கு வந்து தேவன் சொப்பனத்திலே தெரிவித்தார். சிறு 17 வயதாக இருக்கும்போது 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே சிறைவாசங்கள் எல்லாம் நடைபெற்றது. அடிமைத்தனத்தில் 30வது வயசில் தான் போய் அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். எல்லாம் பொறுமை இருந்ததுங்க. அவனுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் பொறுமையை கொடுத்தார். மோசேயுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மோசேயுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அவன் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் எதை குறித்துமே எந்த விதமான வாக்கு தத்தத்தையோ சொப்பனத்தையோ காணாத ஒருவன் தேவ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் என்னது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த தூதன் கலக்கும் போது நான் போயிடுவேன் சொல்லிட்டு 38 வருஷமாக ஒருத்தன் காத்து கொண்டிருந்தான். அப்படினால் நம்முடைய தேவன் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் தேவனுடைய தூதனுக்காக காத்து கொண்டிருந்தான் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பெறுவதற்கு நம் பொறுமையாக காத்திருக்கணுங்க. பொறுத்து காத்திருத்தல் வந்து இருதயத்தை இழைக்க பண்ணும். நிச்சயமா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் விரும்பியது வரும்போது நம்முடைய மனம் எப்படி இருக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கும். வெயிட் பண்ணணுங்க, வேற வழியே கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட். அடுத்து சொல்லப்படுகிறது இந்த பொறுமையோடு அடுத்து என்ன பண்ணுமா, தேவ பக்தி. அது மிகவும் அது சங்கீதம் 4:3 இவ்வாறாக சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். 1 தீமோத்தேயு 4:8 இவ்வாறாக சொல்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளவைகளானால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எதுங்க, தேவ பக்தியானது எப்படினா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அதற்கு பிறகு தேவபக்தியோடு சகோதர சிநேகம், பிரதர்லி லவ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிஸ்டர் சேர்த்தான், பிரதர்லி லவ்னா உனி சகோதர சிநேகம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தான். அந்த ஒரு அன்பு, ஃபெலோஷிப் ஷுட் பி தேர். நம்முடைய வாழ்க்கையில் என்பது நம்முடைய சகோதரரை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஏன் காரியங்களை சொல்ல முடியும், நேரம் இல்லாமல் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் 1 யோவான் 2:9-11 வாசித்தால், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அடுத்து சொல்லப்படுகிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அவன் அறியாதிருக்கிறான். இதே 1 யோவான் 3:14-15 சொல்கிறது, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி, when you are having the brotherly love, நம்முடைய சகோதர சிநேகம் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனாயிருக்கிறான். இதற்கு முன்னாடி வசனம் சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே எத்தனை வைராக்கியங்கள், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய சகோதரனோ சகோதரியோ சொல்லியிருப்பாங்க, எத்தனை வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த சொல்லப்பட்டுள்ள எல்லா காரியத்திலும் இங்கே கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், விச்சயம், அடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இது எல்லாம் எங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாவுல் எழுதும்போது கலாத்தியரில் சொல்கிறாரு. அதே தான் ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே இவர்கள் அத்தனையும் நம்ம இருந்து உண்டாயிருந்து பெருக வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சிநேகத்தோடு யோசேப்பை நினச்சி பாருங்க. யோசேப்பு அந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது அப்படி ஒரு இதாக இருந்ததுங்க. யோசேப்பு 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் துரிதமாய் அறைக்குள் போய் அங்கே அழுதான், தன்னுடைய சகோதரனுக்காக. அடுத்து சொல்லப்படுகிற 45:11 பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதானான். இவன் யாருங்க, வந்த சகோதரர்கள் யாருங்க, தன்னை குழியிலே போட்டவர்கள். இத்தனை வருடம் அந்நிய தேசத்தில் நான் அடிமையாக இருந்ததற்கும், நான் சிறையிருப்பில் இருந்ததற்கும் இவர்கள் காரணமானவர்கள். ஆனால் அந்த சகோதரனை பார்க்கும்போது அவனுடைய உள்ளம் பொங்கினபடியால், ஜஸ்ட் இமேஜின் அபவுட் இட். இதை விட எனக்கு ஏசாவை பார்க்கும்போது, தேவனால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஏசாவ்
திரும்பி யாக்கோபு என்ன பண்ணுறாப்புல திரும்பி அவனை எல்லா வகையிலையும் ஏமாத்துறான். அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். எல்லா வகையிலையும் யாக்கோபு ஏசாவை ஏமாத்துனான். ஆனால் ஆண்டவர் என்ன, அதான் ஆண்டவருடைய முன்குறித்தல். இந்த யாக்கோபு திருப்பி தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய சகோதரனை குறித்து பயம், எல்லாவற்றிலையும் அவனை ஏமாத்திட்டு வந்திருக்கோம், இப்போ போனோன்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவான்ட்டு. அந்த சகோதரன் எப்படி பண்ணுறாங்க, அவன்கிட்ட கொண்டு போகும்போது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாப்புல, இவையெல்லாம் எனக்கு எல்லாவற்றும் எனக்கு என்னத்திற்கு. தன் சகோதரனை பார்க்கவும் இவன் பயந்து கொண்டு போவான், ஆனால் அவன் இவனை பார்த்து கட்டி கொண்டு கட்டி அவனை முத்தமிடுவதை பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பான்னு கேட்பான். அதுதாங்க, தட் இஸ் அ பிரதர்லி லவ். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தப்பு செஞ்சவங்க, நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய மனம் காம்ப்ரமைஸ் ஆகணும். நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சில மரண செய்திகளை கேட்கும்போதெல்லாம் இந்த உலகம் எவ்வளவு நிலையற்றது என்று. பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, எத்தனை மினிஸ்டர்ஸ் போயிட்டாங்க. யூ ஆர் லிவிங் இன் த வெரி அன்சர்டன் வேர்ல்ட். நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பை குட்டி வழங்குங்க. எல்லாவற்றுக்கு மேலாக என்னங்க, அன்பு. இந்த அன்பு தாங்க பெரிய விஷயம். தேவனிடத்தை வந்து கேட்டாங்க, இருக்கிறதுலையே எது இப்போ பிரதானமான கற்பனைன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்ற, எல்லாவற்றையும் சுருக்கி முதல்ல உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு நிகரான இன்னொரு கற்பனை இருக்கு, என்ன, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த அன்பு தாங்கவே எல்லாவற்றுக்கும் மேலானது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவற்றில் அன்பே பெரியது. யோவான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் கடைசி வசனம், 14 அதிகாரத்தில் முதல் வசனம், அன்பை நாடுங்க. இன்றைக்கு அநேகர் வரங்களையும் மதையும் நாண்டி கொண்டிருக்கிறாங்க. முதலாவது நாட வேண்டியது அன்பு. அதான் சொல்கிறார் பேதுரு எழுதும்போது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அவரை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய். இது மாத்திரம் இல்லைங்க, 11 வசனத்தில் இன்னொரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. இவ்விதமாய், அடுத்து இன்னும் 2 வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ, இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆகிவிடுவோம், குருடர்களாக ஆகிவிடுவோமா, குருடனாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. தேவன் எதற்காக அழைத்திருக்கா, இவை எல்லாவற்றையும் நாம் செய்வதற்காக. அதனால் சொல்லப்பட்டிருக்குது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தேர் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் த ஸ்டம்பிளிங், எந்த விதமான இடரலும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. இவ்விதமாய், அடுத்த வசனம் 11வது வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்தாச்சு. இது இல்லைன்னா ஆண்டவர் கேட்பார் கடைசி நாளில், உங்களை நான் அறியே. நம்ம போய் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாம் சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள், நான் உன்னை அறியேன். இதையெல்லாம் இருந்து பெருகினால் சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு எப்படி அளிக்கப்படுமாம், பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இந்த என்ட்ரி பாஸ் நமக்கு மிக மிக அவசியங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருப்போம், வெட்கப்பட்டு போய்விடுவோம். நாம் செய்த எல்லா முயற்சிகளும், கிறிஸ்துவுக்கென்று அநேக காரியங்களை நாம் செய்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றோடு கூட இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து அவைகள் பெருக வேண்டுமா. உண்டாயிருக்கிறது மாத்திரமல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். அப்படி பெருகினால்தான் நாம் வீணரும் தேவனுக்குள்ளாக கனியற்றவர்களுமாக இருப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்றோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே 3வது ஞாயிற்றுக்கிழமை காணும்படியான ஒரு கிருபை செய்தீர், அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வரவும் ஆண்டவரே தொழுது கொள்ளவும் நீ செய்த
கிருபைக்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இது எங்களுடைய நல்காரியங்கள் நிமித்தம், எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மகிமையினாலும் நீர் எங்களை அழைத்தபடியாலும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை அப்பா ஆண்டவரே நீரே கொடுத்ததற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே அவர் 100 மடங்காய் பலன் தந்த ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவாதி தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் வரும் நாளிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு பரிபூர்ணமாய் வைத்திருக்கிற மேலான தயவுக்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. மைமீன் பிதாவை வந்தவர்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பிச் செல்லாமல் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாய் திரும்பிச் செல்லத்தக்கதான கிருபை தாருமப்பா ஆண்டவரே. எவ்விதமான நோய்பட்டு வந்தவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வியாதியோடு வந்தவர்கள் ஆண்டவரே திரும்பிச் செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய சுகத்தை பெற்றவர்களாய் திரும்பிச் செல்ல கிருபை தாருமப்பா. மைமீன் பிதாவை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குறைவுள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிற ஞானத்தையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையும் தேவபக்தியும் ஆண்டவரே கர்த்தாவே சகோதர சிநேகத்தையும் அன்பையும் ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா பெருகத்தக்கதான கிருபை தாரும் ஆண்டவரே. வியாபாரத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வியாபாரங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபை கட்டளையிடும். வேலை செய்கின்ற இடங்களில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் அவர்களை மென்மேலும் உயர்த்தும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவனை அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உயர்வை காணட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எதிர்பார்க்கிற ஆண்டவரே ஃபினான்ஷியல் இன்க்ரிமெண்ட் கிடைக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. திருமணமாகாத எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த வருடத்தில் ஆண்டவரே அநேக திருமணங்களை அப்பா ஆண்டவரே டிசம்பர் மாதத்திற்குள்ளாக ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண காரியங்கள் ஆண்டவரே நடைபெறத்தக்கதான ஒரு கிருபை கட்டளையிடும் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே இங்கு வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கூட சந்தியும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா வரவிருக்கின்ற எல்லா திருமணங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் போதகரை நினைவு கூறுகிறோம் ஐயா. எங்கள் ஊழியக்காரரின் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர் ஓட வேண்டிய ஓட்டங்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும் கட்டளையிட்டப்பா. இம்மைக்கும் மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவரை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள இந்த பெரிய கத்திரலுக்கான ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த பணியை கூட முடிய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே இவர்களை வாய்க்க செய்யும் ஆண்டவரே. யாருடைய கண்கள் எல்லாம் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ எல்லா கண்களிலும் எங்கள் தயவு கிடைக்கத்தக்கதான கிருபை தாரும் அப்பா ஆண்டவரே. சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அப்பா இதில் நாங்கள் பங்கேற்று ஆண்டவரே நாங்கள் பங்காளர்களாக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பார்வையாளர்களாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் பங்காளர்களாக ஆகத்தக்கதான கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அந்த சகோதரி தன்னுடைய கணவனை இழந்த சகோதரி அந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அந்த குடும்பத்தில் உடைய பெரிதான கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. மீதம் நடைபெற வேண்டிய எல்லா காரியத்திலும் அடக்க காரியங்களில் கூட கர்த்தாவே உடைய பிரதான கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் இப்போது எங்கள் வில்லங்களுக்கு நாங்கள் திரும்பிச் செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் ஆண்டவரே உண்மைக்கு உங்களை காக்கும்படி ஆண்டவரே தம்முடைய வழியில் எல்லாம் உண்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று நீ சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியா எங்கள் பிள்ளைகள் திரும்பிச் செல்லும் போது ஆண்டவரே எங்கள் வழிகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் திரும்பி ஒருவரை ஒரு சந்திக்கும் வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உடைய பெரிதான கிருபையும் எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனை இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. பாடுவா சங்கீர்த்தனா
சமாதானத்தோடு போகக்கூடாது.